ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம், நம்ம ஃப்ரீஃபயர் யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க. யூடியூபர்ஸ்லாம் விபேச்சோட இருப்பாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான விபேச் ஐடிஸ் தான் பார்க்க போகிறோம். அது மாதிரி இந்த கைவிட்ட நிலையில் இருக்கிற ஐடிஸ் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி எல்லாத்தையும் பார்த்தோடனே பயந்து போறீங்க. அப்படி பயந்திங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ண மாட்டீங்க. அப்படி பயப்படுறது முன்னிக்கு இப்போ ஒரு லைக்கில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். பாப்பா எத்தனை லைக் விழுது இந்த வீடியோக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச யூடியூபராகனு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. அந்த யூடியூபராகிற ஐடிஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பெஸ்ட் ஐடி போய் பார்க்கலாம். பெஸ்ட் ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வேறு லெவல் வெறித்தனமான ஏடபிள்யூஎம்லே கிங், அதாவது ஏடபிள்யூஎம் ஸ்னைப்பரே லெஜெண்டில் சொல்லக்கூடிய பீட்டு கேட் ஐடி தான் பார்க்குறோம். பீட்டு கேட் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா நேம் மாற்றி வச்சுக்கிறாரு, யூடியூப்னு வச்சிருக்கிறாரு. என்னென்ன எனக்கு என்ன தெரியல. நான் இது பீட்டு கேட் ஐடி தான் பார்த்தீங்கன்னா இது எப்படி நான் எடுத்தேன்னா கூகுளில் சர்ச் பண்ணி தான் நான் எடுத்தேன். நான் போய் சொல்லணும்னா பார்த்தோன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பல பலன்னு அங்கே ஒரு விபேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜொலிச்சு கொண்டிருக்கு தானே. நீங்கள் இந்த ஐடியை எப்படி அடிச்சு பாருங்கள், கன்ஃபார்மாக வரும். பார்த்துட்டு பாருங்கள், இது ஃபுல்லாகவே பாருங்கள் பயவுள்ள என்னென்ன எல்லா அலர்ட் பாஸ்களை விபுயா பாஸ் எல்லாமே போட்டு தான் இருக்கிறாரு. பார்த்துன்னா ஏடபிள்யூஎம் தான் கையிலையும் வச்சுட்டு இருக்காரு. பாருங்க, நான் இன்னும் போய் சொல்கிறேன்டா. எப்போ பாருங்கள் ஏடபிள்யூஎம்லாம் கையில் வச்சுக்கொண்டு பாருங்கள், அவர் பிளேயிங் இதெல்லாம் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வேறு லெவலில் கில் அடிச்சு வின் பண்ணி வச்சுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் ஒன்றோட போய் செக் பண்ணுவோமே, ஒரிஜினல் பீட்டுக்கே இல்லையான்னு சொல்லி எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருந்து நானும் சரி உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லி உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா மெச்சலாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பிளேயிங்கில் இல்லை, இந்த ஐடி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிளேயிங்கில் இல்லை. வேண்டாம், அவர் வீடியோ போட்டு இப்போ எக்கச்சக்க மாதம் ஆகிட்டானே. அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு பேயாவது இருந்துட்டு அவர் நாள் ஒன்லைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் போவார் போல. இந்த ஐடிக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்மளை போல தான் இருக்காங்க. நானும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்லைனே போக மாட்டேன். இப்போ எப்பயாவது போகிறேன்டா நைட் அப்படி 10 மணி அப்படி தான் நானே போவேன். பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எடுக்கிறேன்டா மட்டும்தான் நானே ஐடி கேமுக்குள்ளே போவேன். பார்த்தீங்கன்னா இவர் ஐடி வந்து உண்மையில் கைவிட்ட மாதிரி தான் இருக்கேன். எலைட் பாஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூயா பாஸ்லாம் போட்டுருக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பெட் ஒன்றுமே கிளைம் பண்ணாத நிலையில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஐடி பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த ஐடி வேறு லெவல் ஐடின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் உங்களுக்கு எந்த ஐடி பிடிச்சிருந்தோம் மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஐடி பார்ப்போம். அடுத்த ஐடி பார்க்குறது உனக்கு லைக்கை போட்டுருங்க. ஆரம்பி லைக் போடாமல் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. லைக்கை போட்டு இந்த யூஏ பேர் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், வரும், கன்ஃபார்மாக வரும். பார்த்தீங்கன்னா இது 74வது லெவல் தாட் ஐடின்னு சொல்லி பாடா கடைசியாக பார்ப்போமே, அவசரப்படுவோம் இப்பயே பார்த்துக்கிட்டு கடைசியாக சொல்கிறோம் பாருங்கள். நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஆட் ஐடி மேலே நம்மளோட ரூக் எஃப்எஃப் பாய்டு ஐடி தான் பாருங்கள். ரூக் எஃப்எஃப் ரூப்கார் தானே, அவரது ஐடி தான் பாருங்கள். எல்லா பெட்ஜுமே ஒன்று 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 ஒன்றாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா எலைட் பாஸை போட்டு இருக்கிறார் பை உள்ள. பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இப்போதைக்கு இருக்கிற எலைட் பாஸ் பண்டில் ஒன்றுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்டா எலைட் பாஸ் போட்டிருக்கிறார், ஒன்றுமே கிளைம் பண்ணவே இல்லையே. ஒரே ஒரு பெட்ஜை கிளைம் பண்ணால் என்னென்றா எப்படிடா அந்த மாதிரி. நானும் இந்த பெட்சை பார்த்தோன்னா ஷாக் ஆகிடுது. நான் பக்களுக்கு கீழே காட்டுறது நான் நேரம் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அது பக்கும் இல்லை ஒன்று மேலே ஒரே ஒரு பெட்ச் தான் சேர்த்தே இருக்கிறார் பாருங்கள். சேர்க்கவே இல்லை ஒரே ஒரு பெட்ச் கிளைம் பண்ணி அவர் ஐடியை பார்த்தீங்கன்னா பெட்ச்லேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்ணி வச்சுக்கிறார். பாப்பா உள்ளுக்குள்ளே போயின்னு சொல்லிட்டு அவர் கில்லில் தான் போய் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா கில்லு கில்லெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஐடி எப்பயும் பார்த்து நம்ம ஐடி மாதிரி தான் எல்லா ஐடியுமே இருக்குது. பார்த்துட்டு நான் உள்ளுக்குள்ளே திருப்பி போய் பார்ப்பேன் பெட்ச் எங்கேயும் பக்கெலாம் இன்னும் காட்டிட்டு கண்டு பார்த்துட்டு பாருங்க. அப்பயும் அப்படியே தான் இருக்குது, ஒன்டே ஒன்றேலாம் இருக்குது அவ்வளோ பெட்சுமே. பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவல். இந்த ஒரே ஒரு பெட்ச் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஐடி உங்களுக்கு பிடிச்சிருக்காதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டு பாருங்கள். பாப்பா ஆறாக இருக்குது இந்த ஐடி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஐடியை பாருங்கள். இது வந்து ஆட் ஐடின்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிச்சிருங்க, இப்போயே கண்டுபிடிச்சிருப்பீங்க பாருங்கள். பேர்லேயே இருக்குதானே, ஓபி Y444 தான் பாருங்கள். Y444 பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஓல்டு ஐடி. பார்த்தீங்கன்னா இந்த ஐடி வந்து பெல்ட் பேன் ஆகிட்டு போல் பேன் ஆகி முடியும். பார்த்தீங்கன்னா இந்த ஐடியை காய் விட்டு இதுதான் ஒரு ஃபெஸ்ட் ஐடி. பார்த்தீங்கன்னா இதில் பண்ணி எம்பி பட்டியோட பயில் நிற்கிறேன். நான் உள்ளுக்குள்ளெல்லாம் போய் செக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்க பிளேயிங்கெல்லாம் அப்படியே தான் இருக்குது பாருங்கள். அப்படியே கில் இதெல்லாம் உள்ளே இருந்தது. அப்படி ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே கிளியர் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே புதுசாக கிளியர் ஆகிருக்கு. அந்த ஐடி பார்த்தீங்கன்னா பேனில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஐடி பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது பாருங்கள். நான் கவரேஜரில் சுற்றி கொண்டே இருக்குது. பண்ணி எம்பி பட்டி தான் பயில் கையில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆத்தலாக கெத்தாக நிற்கிறாருமா. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா ஓல்டு பண்டில் தான் எனக்கு. இந்த பண்டில் தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த பண்ணி எம்பி பட்டியும் தெரியும் எப்போ வந்துன்றது அவ்வளோ ரேர். பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் பண்ணி எம்பி பட்டி மட்டும்தான் எனக்கு போய் ரேராக இருக்க மாதிரி. அதோட ஓல்டு லைட் பாஸ் ஒரு 6-7 லைட் பாஸ் கிட்ட அப்படி போட்டுருக்கிறாரு. நீங்களும் இந்த ஐடியை போய் சர்ச் பண்ணி பாருங்கள், 60வது லெவலில் இருக்கிறாரு. அடுத்த ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐடி அட் ஐடி என்ன ஐடின்றதில் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். பாப்போமே இந்த ஐடி பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டலைட் ஐடியா மட்டும் சரி, ஃபெஸ்டலைட் ஐடியாலாம் வருது அடுத்தடுத்து. பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டலைட் ஐடியில் பாருங்கள் என்னடா ஃபெஸ்டலைட் தானே பாருங்கள். அந்த பெனரை காத்த நான் முதலே சொல்லிட்டு பெனரை பார்த்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டலைட்டில் இந்த பூ மாதிரி இருக்குது தானே, அதில் பாருங்கள் எலைட் பாஸ் போட்டுருக்காரு மாப்பிள்ளை. ஆனால் பெச்சி பெச்சி அவ்வளோ கிளைம் பண்ணவில்லை. 145 இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டலைட்டை போட்டிருக்காரு இப்போ இவ்வளோ என்ன கிளைம் பண்ணலை பாருங்கள். இந்த ரோஸ் கலரில் இந்த ஜானகுட்டி பண்டில் தான் போதைக்கு மாப்பிள்ளை போட்டுக்கொண்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் ஃபெஸ்டலைட் மட்டும்தான் வேர்த்தாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் கிளைம் பண்ணல மாப்பிள்ளை. பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டலைட் போட்டிருக்கிறாரு பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணல. அடே மண்டையில் இந்த கொண்டே மறந்துட்டோம் மாதிரி பார்த்தீங்கன்னா பண்டில் மட்டும் கிளைம் பண்ண அளவுக்கு இந்த கரடி மூஞ்சி ஏசி ஜான மூஞ்சி மண்டையே போட்டுட்டுருக்கிறார் மாப்பிள்ளை. கில்டெல்லாம் இப்போ பார்த்தா 45வது லெவலில் இது கன்னுன்னு சொல்லியிருக்கு கில்டு லீடர். இது சரி என்ன தான் இந்த ஐடி 31வது லெவல் ஃபஸ்ட் லைட் செகண்ட் லைட் அப்படி தேர்ட்டு போட்டு அப்படியே ஃபோர்த் வரைக்கும் இருக்குது. பார்த்தீங்கன்னா சொன்னால் அங்கால ஒன்றுமே போகல. ஃபஸ்ட் லைட்டை போட்டதோட பய உள்ள ஐடியை கை விட்டுட்டார். பார்த்துக்கிட்டு அடுத்த ஐடி பார்க்க போகிறோம். அடுத்த ஐடி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு ஐடி ஒரு ஒரு
கோணத்தில் இருக்கின்ற மாதிரி பாருங்கள். இந்த ஐடி பார்த்தீங்கன்னா எம்எம்எம்எம்எம்னு போய்க்கொண்டே இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த ஐடி பிடிச்ச எழுத்தாதான் போல் எம்எல்ஏ அடிச்சு விட்ருவோம் பாருங்கள். இந்த எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ஓல்டு எலைட் பாஸ், ஓல்டு எலைட் பாஸ்னால் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த எலைட் பாஸ்லாம் கன்ஃபார்மாக தெரியவே தெரியாது. ஓல்டு என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு 30-க்கு 3-க்கு வந்த எலைட் பாஸ்னு நினைக்கிறான் பார்த்தீங்கன்னு சொன்னால். இதுவும் ஒரு ஓல்டு எலைட் ஐடி தான் பார்த்தீங்கன்னா. இந்த எலைட் பாஸ்லாம் நான் ப்ளே பண்ணேன்னா எலைட் பாஸ்லாம் போட்டு அந்த ஐடி பேன் ஆகிட்டு அதை கடைசியாக காட்டுறேன் பார்ப்போம் யார் கண்டுபிடிக்கிறீங்க இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா. இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா இந்த எலைட் பாஸ்லாம் இருக்குது, எனக்கு பிடிச்ச எலைட் பாஸ்லாம் இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்ச எந்த எலைட் பாஸ் மறக்காமல் காமெண்ட் பண்ணுவாங்க. 68 லெவலில் இருக்கிறாரு. இந்த ஐடி இப்போ பிளேயிங்கில் இருக்குமா இருந்தால் ஒரு 80 லெவலில் கிடச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா. நல்லா பிளேயிங் பண்ணி ரேங்க் புஷ் பண்ணி இருந்தால் சொன்னால் லெவல் கன்ஃபார்மாக ஏறி 80 நிற்பான். உங்களுக்கு லெவல் போகலன்றா நீங்கள் ரேங்க் பிஆர் ரேங்க் போய் ப்ளே பண்ணி பாருங்கள், ஒரு லெவல் அந்த மாதிரி ஏறும். அடுத்த ஐடி பார்த்தீங்கன்னா இது ஒன்று செகண்ட் லைட் ஆகி தான் நான் பேனரை வச்சே கண்டுபிடிச்சிடும் பாருங்கள். ஃபஸ்ட் அந்த நீல கலர் பேனர் செகண்ட் லைட் ஐடியா போட்டது, அந்த செகண்ட் லைட் போட்ட ஐடி தான் பாருங்கள். உள்ளுக்குள்ளே நானும் போய் பார்த்து தான் பாருங்கள். செகண்ட் லைட்டில் 253 பேச்சு. இந்த ஐடியில் கன்ஃபார்மாக செகண்ட் லைட் பண்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஏன் அப்படி பாருங்க எப்பயுமே நமக்கு 250 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் பண்டிலுமே கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு அந்த முன்னுக்கே நம்ம அந்த பண்டில் அதையும் தர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நேமா பார்த்தீங்கன்னா இதுலேயும் அந்த பண்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அந்த பண்டில் வச்சுட்டு இந்த பொம்பளை பண்டில் இடா வச்சுட்டு போவீங்க என்னடா நீங்கள் ஆக்கலண்ட மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். நானும் பார்த்துட்டு இருக்கேன் இதை இங்கே செகண்ட் லைட்டில் இங்கே விட்ட பண்டில்கள்லான்னு பார்த்தா அது ஒரு பாட்டு பண்டிலை போட்டு விட்டு போயிருக்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால். இவங்களுக்கு என்னத்தை வச்சு அடிக்கிறேன்னு எனக்கு நான் தெரியலை பாருங்களேன். எவ்வளோ ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேவலமாக விட்டுட்டு போயிருக்கலாம். இப்போ இருக்கணுமா இந்த ஐடி பார்த்துட்டு எப்படி இந்த ஐடி ஒரு 10,000 ரூபாய்க்கு 15,000 ரூபாய்க்கிட்ட வெத்தா இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த ஐடியில் ஒரு செகண்ட் லைட் பண்டில் இருக்கிறதால பாருங்கள் அவ்வளோ வெத்துனா பார்த்துக்கோங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பிளேயிங் பண்ணியிருந்தாண்டா எல்லா லைட் பாஸும் போட்டிருந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேலே கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால். உண்மையிலே வேறு லெவல் வெறித்தனமான ஐடியா தான் இருக்குது. இந்த ஐடியில் உங்களுக்கு எந்த ஐடி போட்டிங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. நம்ம இன்னும் எக்கச்சக்கமான ஐடி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால். அடுத்த செகண்ட் லைட் ஐடி தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா. அதுக்கு முன்னே நான் சொல்லிடுறேன் அடுத்தது செகண்ட் லைட் ஐடி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால். இந்த ஐடி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஐடி பிடிச்சிருக்கு, ஆனால் பண்டிலோடு இருக்கிறதால அதனால தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். இந்த ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் லைட் போட்டிருக்கிறேன், ஆனால் போட்டதுக்கான அடையாளம் தான் இருக்காது. உள்ளுக்குள்ளே வாங்க போய் பார்க்கலாம். நானும் பார்த்தோன்னே என்னடா இது வம்பா போச்சு, இது ஒரு ஒரு ஐடி ஒரு ஒரு வித்தியாசமான இதில் தான் இருக்குன்ற மாதிரி இருக்குது பாருங்கள். எலைட் பாஸ் ஒன்றுமே போடலை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்லேயே பாருங்கள், எலைட் பாஸ் ஒன்றுமே போடலை. ஆனால் செகண்ட் லைட் பாஸ் பேனர் இருக்காது எப்படி தான் மாதிரி தான். நான் உள்ளுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தா பாருங்கள் செகண்ட் லைட் போனது விளையாண்டதுக்கான ஒரு அடையாளமே இல்லை. எப்படி தான் அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. எனக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாதுரா அப்போ இது எப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது. இப்போயே நான் சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா. 65 லெவலில் இருக்கிறாங்க, 5,000 லைக் வாங்கியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா. செகண்ட் லைட் இருக்குது என்னடான்னு மாதிரி தான் இருக்குது. இது எப்படி எனக்கு சாத்தியம் பார்த்தீங்க எனக்கு நான் தெரியவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க பார்த்தீங்கன்னா. 65 லெவல் செகண்ட் லைட்லாம் போட்டிருக்கிறாங்க, என்ன நடந்திருக்கும் ஐடிக்கு எது நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா. நான் டொப் அப்லாம் பண்ணியிருக்கலாம் பாருங்கள். இந்த பன்னி பண்டில் அந்த ஃபிஸ்ட்டெல்லாம் மாப்பிள்ள எடுத்துருக்கிறாரு பார்த்தீங்கன்னா. உண்மையில வெறித்தனமான ஆளாக தான் இருக்கிறார் பயிலாக. அடுத்த ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் நல்ல நல்ல ஐடியா தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. வெறித்தனமான ஐடியா தான் இருக்குது நம்ம கேமில் உள்ளது எல்லாமே. அதனால் இந்த ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோன்ஸில் இருக்குது பார்ப்போம். இதுவும் 30 ஆஃப்லைன் ஐடி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால். இது ஒரு 5 லெவல் பொட்டை ஐடி. என்ன பொட்டை ஐடியை காட்ட நினைக்கிறீங்க? கையில் உள்ள சாமானை பார்த்தீங்களா முதல்ல பாருங்கள். M10 இருக்குது, ஃபயர் M10 பாருங்கள். அந்த இங்கு பெட்டரில் டொப்பில் இருக்குதுனா அந்த M10 தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெஜ்ஜி அப்படி இப்படின்னா பெஜ்ஜி எல்லாம் நம்ம கணக்கில் பாருங்கள். இந்த M10 மட்டும் பாருங்கள். நீங்கள் வெறங்கேயுமே பார்க்க வேணாம், நீங்கள் கண்ட கரமத்தெல்லாம் பார்க்குறீங்க. இந்த பெச்சை பாருங்கள், பெச்சையும் நீங்கள் பார்க்க வேணும். இந்த M10 பாருங்கள், வாய் வேற கொள்ளுது கணநேர மாதிரி பேசிகிட்டு இருக்கல அதை அப்படி தான் இருக்கும். சரிவாங்க அடுத்த ஐடியை பார்க்கலாம். வந்த இல்லை M10 மட்டும்தான் இருக்குது, அதனால் ஒரு வளவலான அலம வலிக்கல பார்த்தீங்கன்னா. இந்த ஐடி யாராக இருக்குது தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. கடைசி ஐடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பை பிளாக்ன்றது பாருங்க. நம்ம எம்எஃப்ஏ பிளாக் இது ஸ்பை பிளாக் பார்த்தீங்கன்னா. இது ஒரு பிளாக்ல இருக்குது பாப்போம் யார் கண்டுபிடிக்க கணக்காக சொல்றீங்கன்னு பாப்போமே பாருங்க. இது ஒரு ஓல்டு ஐடின்னு சொன்னால் நம்ம தான் வேணும் நம்பி தான் ஐடி நம்புடா இது ஓல்டு ஐடி தான்டா பார்த்தீங்கன்னா. இதுவும் நம்ம ஐடி தான் பாருங்க. இதான் என்னோட ஃபஸ்ட்டு நான் வந்து பிளே பண்ண ஐடி. நான் ஃபஸ்ட்டு பிளே பண்ண வெளியிட்ட மொபைல் ரேட் பேர் பார்த்தீங்கன்னா சாம்சங் J2 பார்த்தீங்கன்னா. 1 GB ரேமும் 8 GB ஸ்டோரேஜ் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால். அது இப்போ ஸ்டக் ஆகும் எனக்கு தான் தெரியும். அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 63 லெவல் வரைக்கும் அதெல்லாம் விளையாடு. ஆனால் கடைசி ஒரே ஒரு லெவல் மட்டும் நான் புது ஃபோன் வாங்கி பண்ணி அதில் விளையாடி பார்த்தீங்க. அந்த புது ஃபோன்லேயே ஃபைலில் போட்டு அதிலேயே பேன் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா. இப்போ இது பேன் ஆகி ஒரு 2.5 வருஷத்துக்கிட்ட மேலே ஆகுது. இப்போ மட்டும் இந்த ஐடி நான் ப்ளே பண்ணி கொண்டு இருப்பேன் இருந்தால் கடைசி ஒரு 70-75 லெவலுக்கு மேலே போயிருப்பேன். உண்மையிலாம் ரேங்க் புஷ் பண்ணுறதுல ஒரு வெறித்தனமான ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா. எந்த நேரமும் ரேங்க் புஷ் பண்ணி கொண்டே தான் இருப்பேன். எப்படியும் கடைசி 70-80 லெவல் போயிருப்பேன். அப்படி தான் விளையாடணும் இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா. இந்த ஐடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐடி. ஆனால் என்ன செய்யறது, ஒரு காரணத்தால் ஃபைல் போட்டு பேன் ஆக்கி விட்டாச்சு பார்த்தீங்கன்னா. என்னத்துக்காண்டா ரேங்க் புஷ் பண்ணுறதுக்காக தான் சிஎஸ் ரேங்கில் நான் போனேன்னா ஃபுல்லாகவே ஹெக்கரை வந்து. அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஃபைலை போட்டு நம்மளும் ப்ளே பண்ணுவேன்னா எல்லாம் ஹெக்கராக வரேன்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடியை பறி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி இல்லாமல் இருக்கலாம் பார்த்துக்கிட்டு. சப்போர்ட்டாக பண்ணுங்கடாப்பா, ஒரு ஐடி ஒன்று வாங்கி எடுப்போம் பார்த்துக்கிட்டு. நீங்கள் கொடுக்க
சப்போர்ட்டில் தான் இருக்குது. என்ன யூடியூப் சேனலாக வச்சுருக்கோம் தானே, ஒரு ஐடியா ஒன்று எடுக்கிற சிந்தனையில் தான் இருக்கிறேன். பார்ப்போம், ஒரு ஐடியா ஒன்று எடுப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ஐடியான்னு சொல்லி மரகாலம் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. எனக்கு பிடிச்ச ஐடியா இந்த பீட்டு கே செல்லக்குட்டி அவர் ஐடியா தான் எனக்கு பிடிக்கும். ஸ்னேப்பர் லெஜெண்ட் அவர் தான் பார்த்தீங்கன்னா அவர் ஐடியா எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஐடியான்னு சொல்லி மரகாலம் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. பார்ப்போம் ஆர்டருக்கு எந்த ஐடி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, இனி அடுத்து எந்த மாதிரி கண்டென்ட்டில் வீடியோஸ் போடலான்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. பார்ப்போம் ஆர்டர் இருக்குது என்னென்ன கண்டென்ட்டில் சொல்லி வீடியோ நானே தேடி கண்டுபிடிச்சேன். நான் ஒரு ஐடியா எடுக்கிறேன். பார்ப்போம், நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்லாம் இருக்குது. இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கிறேன். விளாண்டு அலம்பிட்டேன். பார்த்துக்கிட்டு லைக்கில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.